சார், எஸ் இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய மியூசிக் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய பலம் சார். அதாவது இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ரொம்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆவலாக இருக்கும் சார். உங்களுடைய வார்த்தைகள் சார். ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம் ஆக்சுவலி. எதுவுமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோ யோசிச்சோ இது பண்ணல. ஐ மீன் எல்லாமே ஸ்பாட்டில் அப்படியே போட்ட டியூன்ஸ் தான். அண்ட் எப்போவுமே ஒர்க் அட்மாஸ்ஃபியர் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அதுவும் மக்கள்கிட்ட போய் அதை அப்படி செய்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் சார். நாங்கள் வந்து மக்களோட குரல், எங்களோட கேள்விகள் கனிகள் மட்டும் இங்கேருந்து வரும், ஆனால் விடைகள் அந்த பக்கம் போனால் தான் மக்களுக்கு வந்து கரெக்டாக போய் சேரும். அதனால் நீங்கள் அப்படி பார்த்து பேசுனீங்கன்னா அவங்க கேட்க நினைக்கிற கேள்விகள்லாம் நாங்கள் வந்து கேட்டுருவோம். கேமரா ஃபோக்கஸ் சார் வேற ஒன்றும் இல்லை, அதுதான் அவ்வளோ விட்டு பண்ணி பேசுகிறோம் சார். இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு ஃபேமஸான வார்த்தை போகுது, பிரதீப் யுவன் காம்போ. இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பாட்டில் வைக்கணும்னு சொன்னது பிரதீப் தான். இது வைக்கலாம் அப்படின்னு நானும் தைரியமா ஓகே சூப்பராக வைக்கலாம், செம்மையா இருக்கு, ஏன்னா ஒரு புது காம்போ அப்படின்னு. ஸோ அது பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் சார், அதாவது எல்லாருக்குமே ஒரே ஒரு பேரை கேட்டால் செம்ம கோபம் வருதுன்னா அந்த மாமா குட்டி தான். பசங்கெல்லாம் வெறி கொண்டு அலையிறாங்க. எங்க வாழ்க்கையில இந்த மாதிரி எவ்வளவு மாமா குட்டி கிராஸ் பண்ணிருக்காங்க, யாரோட ஐடியா சார் அது? அதுவும் அந்த சொல்லுங்க மாமா குட்டி திருப்பி திருப்பி வரும்போது அப்படியே பிச்சு வர்ற, ஏய் என்னடா பண்றீங்க, அதுவும் அவர் தானா? அதுவும் அவர் தான். இந்த பாட்டை கேட்ட பப்பு ஓனர் ரொம்ப ஜாலியா இருக்காங்க. வீக்கெண்ட் ஆனா இந்த பாட்டை போட்டு தான் ஓடுறாங்க சார். எங்களோட செல்ல குட்டி இசை கடவுள் நிஜமாவே அந்த மியூசிக் வந்து எங்களுக்கு அவ்வளோ காதல் இருக்கு. அவர் காதல் பாடல்கள் நிறைய கொடுத்தா அவர் மேலதான் எனக்கு அவ்வளோ லவ் இருக்கு. உங்களுக்கு எவ்வளோ லவ் இருக்கு? உங்களுக்கு வந்து இவ்வளோ அழகான ஒரு காம்பினேஷன் இந்த படத்துல கிடைச்சிருக்கு. யூ ஹாவ் டு டெல் அஸ் அபௌட் யுவன் சார். அதான் அந்த பிரதீப் யுவன் காம்போவா அது ஆசைப்பட்டு வந்து கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு கேட்க. நம்மளே பிரதீப் யுவன் காம்போ போடுவோம். ஸோ அதனால கேட்டுக்கிட்டேன், ஓகே தான் சார் இந்த மாதிரி நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த லவ் காட்ட முடியுமோ அது ஒரு ஷோ ஐ வாண்டட் டு ஹேவ் தட் டைம். யுவன் சார் பக்கத்தில் என் பேர் அதனால தான் லிரிக்ஸ் சிஸ்டம் கிட்டத்தட்ட ஒரு மூணு பாட்டு எழுதிக்கிட்ட இருக்கு. இந்த என்னை விட்டு உயிர் போனாலும் இட்ஸ் நாட் மை ஜோன். நான் இப்போ பைசா நோட்டோ இல்லை சாட்சாவே வந்து அப்புறம் ஹாய் சொன்னா போதும் அந்த மாதிரி தான் ஜாலியா எழுதிட்டு இருந்தேன். ஆனா இதுல வந்து இன்னும் என்னை விட்டு மட்டும் எழுதிட்டா லிரிசிஸ்ட் பிரதீப் யுவன் மியூசிக் லிரிசிஸ்ட் பிரதீப் அப்படின்றதுக்காக நான் திருப்பி பெர்மிஷன் கேட்டேன். இந்த பாட்டு நான் ட்ரை பண்றேன், இது வந்து வந்துருச்சுன்னா அந்த சோலோ டாக் கிடைக்கும்ல உங்களுக்கு ஓகேன்னா நான் பண்றேன் சார். இல்லைன்னா சரியில்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்க திருப்பி மாத்திக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த அசோசியேஷன் அந்த பக்கத்துல பேர் வரதுக்காக நான் பாத்துட்டு இருந்தேன். படம் ஃபுல்லா வந்து சூப்பரா இருந்துச்சோ. அதே ரெண்டு இடம் அதாவது இந்த காப்ப கையிலேயே வெறுப்பு போன ரசிகா இருக்கும், அது மட்டும் இல்லாம அந்த விதையை வச்சு வளர ரசிகா இருக்கும். ரெண்டு இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொமெண்ட்லயே வந்து மியூசிக் வந்து ரொம்ப பயங்கரமா வந்து எல்லாருமே கணக்காச்சு, ரொம்ப ஒரு சிறப்பான மியூசிக்கா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து நீங்க சொல்லி அந்த மியூசிக் வச்சாரா இல்ல சாரா வச்சிருக்காங்க? இல்ல சார் தான் நான் வந்து அந்த ஆர்ஆர் தான் நினைச்சிட்டு. ஆனால் திடீர் நான் எனக்கு ரீல் காமிச்சிருந்தாங்க சிக்ஸ்த் த்ரீ ஃபிஃப்த் த்ரீலேருந்து அது காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு வந்து அங்கே என்னை போகும் அந்த சாங் வந்தோடனே நான் தெரிச்சிட்டேன். எனக்கு அது கூப்பம் மொமெண்டம் ஒரு அந்த சீன் எலிவேட் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் ட்ரீ சீன் அந்த மரத்தை காட்டும் போது ரெண்டுமே வந்து மியூசிக் எனக்கு சர்ப்ரைஸ்
ரெண்டுமே எலிவேட்டட் மொமெண்ட்ஸ் தான் அந்த டோன்ட் எல்லாம். தேங்க் யூ ப்ரோ. இது இதுக்குல வந்து மெயினாக நான் சொல்லணும்னா என்னோட டீம் குரு என்ஜினியர் அண்ட் ராம்ஜி, அவங்க வந்து இந்த படத்தில் சாங் வந்து ராம்ஜி மிக்ஸ் பண்ணாங்க, ரீரெக்கார்டிங் எல்லாமே குரு ஒர்க் பண்ணாங்க, அண்ட் அப்புறம் அப்புறம் மதிச்சேன் அப்புறம் எல்லாருக்கும் என்னோட நன்றி. கனெக்டட் என்ன That's how it works. Definitely, and we see Pratik as a very inspiring youngster because yaar adhaal konda the content ammele aapurathukku vela the content irundha adu kandipa rate la prove panni nariya per சின்ன வயசுல வந்து
வீட்டில் இருக்க போதே அப்போ அந்த மேலே அந்த படம் வந்து ஃபுல்லாக ஷீட்டாக ஆகிட்டுருப்போம். அது வந்து இருக்கும் லைக் ரொம்ப நாஸ்டாலஜியாக இருக்குது பார்க்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Thank you, sir. Thank you. And we also request our video producer, Shankar.